வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் தங்கலாம் டிமாண்டி காலனி டூ வாழை படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற கோட் படம் தமிழ்நாட்டில் மற்றும் உலகம் முழுவதும் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ணும்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. தங்கலான் படம் தமிழ்நாட்டில் 20வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 46 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் தங்கலான் படம் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 7 கோடியே 7 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 20வது நாள் 4 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 9 கோடியே 94 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20வது நாள் இந்த படம் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 24 கோடியே 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தங்கலான் படம் 20வது நாள் 16 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 94 கோடியே 68 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி டூ படம் தமிழ்நாட்டில் 20வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 38 கோடியே 90 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 4 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 12வது நாள் இந்த படம் 5 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 5 கோடியே 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 20வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 11 கோடியே 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டிமாண்டி காலனி டூ படம் 20வது நாள் 48 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 59 கோடியே 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வாழைப்படம் தமிழ்நாட்டில் 12வது நாள் 92 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 22 கோடியே 52 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வாழைப்படம் 12வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 1 கோடியே 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 4 கோடியே 20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 12வது நாள் இந்த படம் 1 கோடியே 22 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 28 கோடியே 57 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.